நீ லைட் போடு. என்ன மிஸ்டர் ரஜினிகாந்த் போன்ல இருக்காரு, உங்களோட பேசணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ பாக்கியராஜ் சார், வணக்கம். நான் ரஜினிகாந்த் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியம் சார், தேங்க்யூ. அப்புறம் உங்க வீட்டுல உங்க வைஃப் குழந்தைகள்லாம் சௌக்கியம் தானே? எதுங்க, ஒரு குழந்தை தானா? இப்ப சமீபத்தில் ஒண்ணு தயாராயிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் சேர்த்தேன் சார். நம்ம வீட்லயா? ஆமாங்க, வாஸ்து தான் மாசம். அது அவளை கேட்டுதாங்க சொல்லணும். ரைட், தேங்க்யூ சார். அப்புறம் என்ன விஷயங்க? ஒரு சின்ன அப்ளிகேஷன். இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி பண்றோம். நான் ஆக்ட் பண்றேன். அதுக்கு நீங்க தான் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க என் கூட ஆக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்னும் ட்ரபிள் பண்ணலையே? நோனோ, ஊனமுற்ற குழந்தைகளுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதுல பங்கெடுத்துக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். எப்பங்க? ஓகே சார், ஓகே ஓகே, நான் தயாராகிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ராஜ 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 மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குல தலக ஸ்ரீ 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 கிருஷ்ண தேவராயர் பராக் பராக் பராக். சபையை தொடங்கலாமா? அரசே, தெனாலிராமன் இன்னும் வரவில்லையே. காரணம்? அஜீரண கோளாறாம், சற்று காலதாமதமாக வருவார். நேற்றிரவு நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். சரி, வரும்போது வரட்டும். சபை தொடங்கட்டும். வாருங்கள். வணக்கம் வணக்கம். என் அருமை தாய்க்குலம் சபைக்கு வந்த நோக்கம் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், உரிமை வேண்டும். அரசுக்கு எதிராக அன்றாடும் கோஷமிடுவது இந்த நாட்டில் வழக்கமாகிவிட்டது. முதலில் உங்க கோரிக்கை என்னவென்று கூறுங்கள். அரசே, இந்நாட்டு சாதாரண சிப்பாய் கூட இரண்டு மனை வைத்திருக்கிறார். படை தளபதி மூன்று மனை வைத்திருக்கிறார். மந்திரிமார்கள் நான்கு மனைவி வைத்திருக்கிறார். அவ்வளவு ஏன் இந்த நாட்டு மன்னரே? ஐந்து ஐந்து. ஆமா, இது ஆண்களின் வீரத்தை அளவா காட்டுகிறது. இதில் நீங்கள் வருத்தப்பட என்ன இருக்கிறது? எது உங்கள் வீரம்? எங்களை வெறும் பந்தனை பாவைகளாக மட்டும் நடத்துவதா? உங்களுக்குள்ள மரியாதை எங்களுக்கும் வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும். சம உரிமை? சம உரிமை என்றால் எந்த விதத்தில்? எல்லா விதத்திலும். பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் விருப்பம் போல் இரண்டு மூன்று புருஷன்மார்களை கட்டிக்கொள்ளும் உரிமை. மகாமந்திரிகளே, என்ன இது? இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நீங்கள் மட்டும் இரண்டு மூன்று மனைவிகளை மணக்கலாம், இது ஆண்டவனுக்கு அடுக்குமா? அது மட்டுமா? தினமும் இரவு மகாராஜா மாறுவேடம் பூண்டு நகர சோதனை என்ற பெயரில் மேலமாட வீதிக்கும் கீழமாட வீதிக்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார், அது மட்டும் ஆண்டவனுக்கு அடுக்குமா? அமைதி அமைதி. நீங்க சற்று அமைதியாக மறுங்கள். நீங்க பேச ஆரம்பித்தால் நம்முடைய அந்தரங்கம் எல்லாம் பகிரங்கமாகிறது. தாய்மார்களே, நீங்க கேட்ட எல்லா உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றிக் கொடுக்கிறோம். ஆனா ஒரு பொண்ணு மூணு கணவன்மார்கள் மணந்து கொள்வது மட்டும் தயவு செய்து வேண்டும். அதெல்லாம் முடியாது. நீங்கள் இரண்டு மூன்று பெண்களை மணப்பது போல் நாங்களும் இரண்டு மூன்று ஆண்களை மணக்க புதிய சட்டம் கொண்டு வாருங்கள். ஐயோ, அது ரொம்ப சிக்கலான பிரச்சனை. உண்மைதான் மன்னா, மிக மிக சிக்கலான பிரச்சனை. அதனால்தான் வைத்தியரையும் கையோடு கூட்டி வந்தேன். வைத்தியரே, நீ சற்று ஓரமாக இரும், அவ்வப்போது அழைக்கிறேன். இந்தாரும், எங்காவது போய்விடாதீரையா? என் மன்னா, நேற்று நாம் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். தங்களுக்கு ஒன்றும் உபாதை இல்லையே? இதுவரைக்கும் இல்லை. ஆனா இப்போது இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். ஏன், இவர்கள் அனைவரையும் யாராவது ஒருவன் கெடுத்து விட்டானா? இல்லை, அவர்களை கிளப்பாக்கிறார்கள். புரியவில்லையே. நான் நீர் எல்லாம் நாலந்து மனைவிகளை வைத்திருப்பது போல். நான் இல்லை, நீர். ஆமா, உங்களால முடியாதல்லவா? அப்படி இல்லை, நான் உத்தமன் என்று சொல்ல வந்தேன். சொன்னார்கள், பிரச்சனைக்கு வாரம். சொல்லுங்கள். ஒரு ஆணுக்கு மூணு நாலு மனைவிமார்கள் இருப்பது போல ஒரு பொண்ணுக்கு மூணு நாலு கடவுள்மார்கள் இருக்க வேண்டும் என்று உரிமை கேட்கிறார்கள். கொடுக்க வேண்டும். தாய்க்குளமே, தயவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்களை யாரோ தவறுதலாக தூண்டி விட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையில் பல பேராபத்து காத்திருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தியே ஆக வேண்டும். இல்லை இல்லை, மந்தாரத்தான், வேறொன்றும் தவறாக இல்லை. வேறு வழியே இல்லையா? இருக்கிறது, ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. எதுவாக இருப்பினும் நான் மன்னரிடம் கூறி நிறைவேற்றி வைக்கிறேன். அரசர் உள்பட ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, நன்றியோ நன்றி, நன்றி மன்னா. அரசே, ஒரு பெண் மூன்று ஆண்களை மணந்து கொள்ளும் உரிமையை விட நீங்கள் மேல்மாட வீதி கீழ்மாட வீதி இவையெல்லாம் மறந்து விடுவது நல்லதல்லவா? உமக்கென்னு சொல்லிவிட்டீர்.
தினமும் இரவில் நமக்கு மாடவீதி பக்கமெல்லாம் போகாம இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன மந்திரவே? தெனாலிராமன் சரி செய்கிறார். முதலில் இவரை சேதம் செய்ய வேண்டும். பொறுமை பொறுமை பொறுமையாக செய்வோம். தெனாலிராமா, இந்த மாடவீதி பக்கம் எல்லாம் போகாம இருக்கிறத விட அவங்க கேட்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுத்து விடலாமே. வேண்டாம் அரசே, இதில் பல பேராபத்து உள்ளது. என்ன என்ன ஆபத்து? அரசே, ஒரு ஆணுக்கு 5 மனைவிகள் இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அவன் ஒருவன் மட்டுமே அப்பாவாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு 5 கணவன்மார்கள் இருந்தால் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்றால் அந்த குழந்தைக்கும் தெரியாது. இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நாளை எதிர்காலத்தில் நம் நாட்டு பிரஜைகள் அனைவருமே அப்பன் பெயர் தெரியாதவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு கலங்கம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வம்சத்துக்கு தேவையாரசே. குழப்பி விட்டீர்களே. அப்படி இல்லை, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒன்று. நாளை இதே உரிமையை நமது பட்டத்தரசியும் எடுத்துக்கொண்டால்? சொல்லாதீர்கள் சொல்லாதீர்கள், கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. நமக்கு அறிவு வந்துவிட்டது. தாய் குலமே தாய் குலமே, தக்க சமயத்தில் வந்து என் கண்ணை திறந்து விட்டீர்கள். இனிமே எனக்கு மேல் மடமும் வேண்டாம், கீழ் மடமும் வேண்டாம், எந்த மடமும் வேண்டாம். இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் சேர்த்துதா. நன்றி, மிக்க நன்றி. எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஏன் எங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி தூண்டி விட்டதே அந்த தென்னாலிராமன் தான். என்னை மன்னித்து விடுங்க. நீங்கள் பட்டத்தரசியை உதாசீனப்படுத்திவிட்டு மற்ற பல பெண்களுடன் தொடர்பு கொண்டீர்கள். உங்களை பார்த்து இந்த நாட்டு பிரஜைகள் அனைவரும் அதே போல் மாறிவிட்டார்கள். எனவே பட்டத்தரசியார் மனம் மிக மிக வேதனைப்பட்டது. அதனால் தான் நான் உங்களை திருத்துவதற்காகவும் இந்த நாட்டில் உள்ள கிழட்டு மந்திரிகளை திருத்துவதற்காகவும் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். அது தவறாக இருப்பின் தயவு செய்து என்னை மன்னித்து. அரசே, நீங்கள் அமைதியாக வருவதை பார்த்தால் சிறச்சேதமா? என் ஒரே மனைவியை மீண்டும் நான் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதா? தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த இந்த நாட்டு மன்னனையே நீ திருத்திவிட்டாய். எனவே நான் உனக்கு கொடுக்கும் பரிசு இந்த பதவி. அரசே, இன்று முதல் இந்த நாட்டுக்கு நீதான் அரசு. வேண்டாம் அரசே, வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் வீரம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும். இந்த பதவியினால் எனக்கு பல ஆபத்துகள் வரும். எது வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும். அப்படியா? ஆமா. உனக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராய், சித்ரி ஸ்ரீ ஸ்ரீ தெனாலிராம, சித்ரி ஸ்ரீ ஸ்ரீ தெனாலிராம மகாராஜா, பராக் பராக் பராக். நான் உங்களை உட்கார சொல்லவே இல்லை, அதற்குள் என் அனுமதியின்றி ஏன் அமர்ந்தீர்கள்? மன்னர் சொன்னாலும் மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். முன்னாள் மன்னவா? பரவாயில்லை மன்னா, தாங்கள் என்னை விதுஷகன் என்று அழைக்கலாம். அப்படியா கிருஷ்ணதேவராயா? நன்றி. இதுவரை எனது ஆட்சியில் என்ன மயில் தொகை மட்டும் உள்ளது, மாதர்களை காணவில்லை. என்ன தேவராயா, எங்கே பணிப்பெண்கள்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, 7 வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் தலா 10,000 பெண்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டீர்கள். எனவே பணிப்பெண் உள்பட அரண்மனையில் உள்ள எல்லா ஊழியர்களும் பணக்காரராகிவிட்டதால் தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் என்ற ஜாதியை ஒழிக்க நினைத்தால் சோம்பேறிகள் என்ற புதிய ஜாதி தோன்றிவிட்டதே. அது மட்டுமில்லை மகாராஜா, தற்போது நம்ம நாட்டு கஜானாவின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. என்ன, கஜானா நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதா? நமக்குத்தான் 1,500 சிற்றரசு நாடுகள் உள்ளனவே, அனைத்துக்கும் உடனடியாக ஓலை அனுப்பி கப்பம் கட்டச் சொல்லுங்கள். இது கூடவா தெரியாது முன்னாள் அரசர்? மீண்டும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா, அடிமை வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நமது சிற்றரசு நாடு அனைத்துக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டீர்கள். எனவே இனிமே யாரும் கப்பம் கட்ட மாட்டார்கள். சுதந்திரம் கொடுத்தால் என்ன ஐயா,
சுதந்திரத்தோடு சந்தோஷமாக கப்பம் கட்ட வேண்டியதுதானே. நமது சிற்றரசர்கள் சுதந்திரம் வாங்கிய பின்னும் கப்பம் கட்டுவதை இளிச்ச வாய்த்தனம் என்று கூறுகிறார்கள். எது இளிச்ச வாய்த்தனம்? அவர்களுடைய அடிமை வம்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தேனே, அது இளிச்ச வாய்த்தனம். இது குரு துரோகம், இது ராஜ துரோகம், இதை நான் மன்னிக்க முடியாது. நீர் ஒன்று செய்யும், உடனடியாக நம் படைகளை திரட்டி சென்று கொடுத்த சுதந்திரத்தை திருப்பி பிடுங்கி வாருங்கள். மீண்டும் மீண்டும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா. எப்போ ஒரு முறைதான் போல் வருகிறது. அதுக்கு தினமும் என் பயிற்சி என்று தாங்கள் கூறி எல்லா படை வீரர்களுக்கும் ஓய்வு கொடுத்து விட்டீர்கள். எனவே எல்லா படை வீரர்களும் அயல் நாட்டுக்கு உல்லாச பயணம் சென்று விட்டனர். ஒரே ஒரு ஒரு போலவில்லை, அதோ சொல்லிக்கிறது, யாரோ ஒருவர் உள்ளார். மீண்டும் மீண்டும் மன்னித்து விட்டேன், விஷயத்தை கூறுங்கள். அது நம் நாட்டு முரசு இல்ல, எதிர் நாட்டு போர் முரசு. எதிரி நாட்டு போர் முரசு என் நாட்டின் மீது? பிரிக்காதீர்கள். நேற்றிரவு நமது நாட்டை மங்கோலிய நாட்டு மன்னன் முற்றுகையிட்டு விட்டான். நிஜம். கடைசியாக வந்த தகவல், இன்னும் சில நிமிடங்களில் மங்கோலிய அரசர் இங்கே வந்து தங்களை கைது செய்ய போகிறார். மங்கோலிய நாட்டு மன்னன் தங்கள் வருகையை பார்த்தால் என்னுடைய பராக்கிரமங்களை பற்றி கேள்விப்பட்டு என்னுடன் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தது போல் தோன்றுகிறது. அப்படித்தானே? போரை நாளை வைத்துக் கொள்ளலாமா, நாளை மறுதினம் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டு போவதற்கே எம் மன்னர் வந்துள்ளார். நாளை அஷ்டமி, நாளை மறுநாள் நவமி. மன்னா, பொய் என்று சொல்ல போகிறீர், அதானே? அதில் உமக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இல்லை, நான் சற்று அவருடன் பேசலாமா? பேசுங்கள், சூழ்நிலை புரிகிறது அல்லவா, மாட்டிக்கொண்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தானே பேச வேண்டும், போங்கள், பேசுங்கள். மங்கோலிய மன்னரே, எங்களது மன்னர் தங்களுடன் போர் புரிய இந்த நிமிடத்தில் கூட சித்தமாகத்தான் உள்ளார். ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை, அவர் அஹிம்சாவாதி. அதனால் என்ன, அச்சப்படுகிறாரா? அப்படி இல்லை, படையோடு படை மோதினால் ஏராளமான பொருள் சேதம். உண்மை உண்மை. யானைகள் கொல்லப்படும், குதிரைகள் கொல்லப்படும். அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுவார்கள். அதனால் அவங்க மனைவிமாரெல்லாம் விதவையாக்கப்படுவார்கள். பாவம் அல்லவா. இவெல்லாவற்றத்தையும் தவிர்ப்பதற்காக எங்களது மன்னர் தங்களுடன் நேருக்கு நேர் மோத முடிவு செய்திருக்கிறார். நேருக்கு நேர் என் மன்னருடனா? பற்போரா விற்போரா? இரண்டும் வேண்டாம், சொற்போர் போதும். இல்லையா விதூசகரே? அது வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? வேண்டாம். நீர் இன்று என்னை ஒரு வழியாக்குவதாக முடிவு செய்திருக்கிறேன். ஆமா, இது மட்போரும் இல்லை விட்போரும் இல்லை, உங்க மன்னனின் தகுதிக்கேற்ற ஒரு வித்தியாசமான பல பரீட்சை. எப்படி? இந்த இரண்டு கரும் தேள்களுமே கொடிய விஷம் உள்ளவை, கொட்டிய மாற்றத்திலே உயிர் போயிடும். உங்க மன்னனின் கரம் வாங்குங்கள். மன்ன, உங்க கரம் தாருங்கள். நீர் முதலில் காட்டும், பின்னால் தருகிறேன். உங்க மன்னனின் கரம் தாழ்ந்தால் இந்த தேள் கொட்டும், உடனே உயிர் போயிடும். எங்கள் மன்னரின் கரம் தாழ்ந்தால் உடனே இந்த தேள் கொட்டும். இல்லை, கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை, கரம் தாழ்ந்த மாத்திரத்திலேயே அவர் உயிர் போயிடும். இதை வைத்து ரெண்டு பேருடைய தோல்வி வெற்றியும் முடிவு செய்யலாம். என்ன மன்னா, இவ்வளவு சிரமம் எதற்கு? பேசாமல் தேளோடு தேளை மோத வைத்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யலாம். இந்த தேள் பெரிதாக உள்ளது, சுறுசுறுப்பாகவும் உள்ளது. இதை நம் நாட்டு தேளாக வைத்துக் கொள்வோம், போட்டியை ஆரம்பியுங்கள். இல்லை மன்னா, இதில் தான் நம்ம நாட்டின் மானமே உள்ளது. எதில்? தேலிலா? ஆமாம், தேலுடன் நீங்க நடத்த போகும் வீர விளையாட்டில். மந்திரி பிரதானிகளே, எல்லோரும் வாருங்கள். ஐயா வாருங்கள், நன்றாக யோசனை செய்து கூறுங்கள். அவசியம் இந்த தேலுடன் நான் போராட வேண்டுமா? நான் இந்த நாட்டின் மன்னன். முன்னாள் மன்னர் தானே? இல்லை, இப்போது விதுஷக். என் மனம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. ஏன் மன்னா? சிங்கத்துடனும் சிறுத்தையுடனும் போராடிய என் தினமெடுத்த பெருந்தோள்கள் இந்த சிறு தேள்களுடன் மோதுவதா? வெக்கம் விதுஷகா. நீர் போராடும், உன் வீரத்தை வைத்து என் வீரத்தை அவர் தெரிந்து கொள்ளட்டும். இல்லை மன்னா, அப்படி இல்லை, இது அரச கட்டளை, நீர் அடிபணிந்தே ஆக வேண்டும்.
வெற்றி செய்தி அனுப்பு. உயிரோடு இருந்தால் நான் அப்படி ஓரமாக ஒதுங்கிக்கிறேன். தொடங்கு. என்ன இது, உங்கள் மன்ன பின்வாங்கி விட்டார்? அப்படி இல்லை, அவர் தகுதிக்கு இவை தகுதி இல்லை என்பதால் இவர் தகுதிக்கு என்னை விட்டிருக்கிறார். பாருங்கள். சிந்தனை செய்யும் கீங்கரை செய்யும். என்னவா? மன்னர் என்றால் சற்று தாக்கு பிடிப்பாராம். நீர் 10-80 முடிந்து விடுகிறாம். அப்படியா? அரமனை வைத்தியரை தயாராக இருக்க சொல்லுங்கள். வாரோம். அவரை அரண்மனை வைத்தியரிடம் அழைத்து செல்லுங்கள். அரசே, அரசே, கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் நானும் கருந்தேளுக்கு பலியாகி இந்த நாட்டு மக்களையும் அன்னை இடத்தில் அடிமையாக்கி இருப்பேன். இதற்குத்தான் நான் அப்போதே சொன்னேன், வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் வீரம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும். இந்தாருங்கள், கிரீடம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கட்டும், குடுமி இருக்க வேண்டிய இடத்தில் குடுமி இருக்கட்டும். அப்படி இல்லை, ஒரு நாட்டுக்கு வீரம் மட்டும் இல்லை, விவேகமும் ரொம்ப முக்கியமான பக்கபலம். ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு நாடு சுபிக்ஷமாக இருக்க முடியும். எது எப்படி இருப்பினும் இப்போது எனக்கு மீண்டும் அஜீரணம் ஆரம்பமாகிவிட்டது. ஒரு நாள் ஓய்வு தேவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.